காசாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புகளை அட்டாக் பண்ண போகுதா ஹமாஸ்? என்னங்க சொல்கிறீங்க, அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற தகவலோடு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். துருக்கி ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கான உறவை டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? இதனால் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பாதிப்பு வரும்? இதற்கு இடப்பட்ட கேப்பில் யக்வாசின்வார் பக்கத்தில் நெருங்கிட்டோம், அவரை இன்னும் சிறிது நாட்களில் பிடிச்சிருவோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லக்கூடிய கூற்று உண்மையா இல்லை மற்றும் ஒரு பொய்யா? இது எல்லாத்தையும் கடந்து மிக முக்கியமான விடயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த அலுவலகம் எங்கே இருக்குது? ஏன் இந்த அலுவலகத்தை பற்றி இப்போ பேச வேண்டிய தேவை இருக்குது? கரீம் கான், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த கண்ட்ரி தான் டோட்டலாக இன்றைக்கி காசாவிலையும் வெஸ்ட் பேங்க் ஏரியாவிலையும் காசா ஸ்ட்ரிப்லையும் டோட்டலாக நடக்கக்கூடிய இனப்படுகொலையை அப்படியே படம் பிடிச்சு அல்ஜசீராவினுடைய உதவியோட ஆவணங்களாக தாக்கல் பண்ணியிருக்காங்க ஐசிசியில். இதை செஞ்சவர் தான் இந்த கரீம் கான். இவர் தான் ஐசிசியினுடைய தலைமை வழக்கறிஞர், பாலஸ்தீனத்துக்காக வாதாடக்கூடிய ஒன் ஆஃப் த அட்வொகேட். இவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு இன்றைக்கி உலகளாவிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போது ஐசிசி இருக்கு இல்லையா, இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆகிய நாங்கள் இருக்கோம்ல, எங்களுக்கும் எங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அலுவலகத்திற்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது மேற்குலக நாடுகளால் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். உங்களுக்கே நல்லா தெரியும், நிறையா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டுமல்ல சில நல்ல யூடியூப் சேனல்கள் கூட ரொம்ப க்ளோஸ்டாக நம்மளை மாதிரி வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருமே நெதன்யாகுவை கைது செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. வித்தின் அ வீக்கில் அப்படிங்கிற மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம தான் தெளிவாக சொல்லியிருந்தோம், நெதன்யாகு மீது அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு. என்ன இதுக்கு பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், நெதன்யாகுவை கைது பண்ணுறதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கிறது வேற, அவரை யார் கைது பண்ணுவா? ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் மேலே தான் அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது, அவரை ஏன் இன்ன வரைக்கும் கைது பண்ணலை? கைது பண்ண ஏன் முடியலை? என்ன, அவர் ரஷ்யாவினுடைய அதிபர், ரஷ்யாவுக்குள்ளே போய் ஒரு ஐசிசியினுடைய போலீஸ் ஆஃபீஸர் நேரடியாக போய் அங்கே அவரை கைது பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு காவல் நிலையம் கூட கிடையாது, ஒத்த போலீஸ் ஆஃபீஸர் கூட கிடையாது. அப்போ இவங்க பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு எப்படி ஒரு அதிபரை கட்டுப்படுத்தும்? அதே மாதிரி தான் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு மீது அவங்க வாரண்ட் பிறப்பிக்க வாய்ப்பு இருக்குது, அவர் ஜெனோசைடை நிகழ்த்தியிருக்காருன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது, ஆனால் கைது செய்யப்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கைது வாரண்ட் பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடியே தலைமை வழக்கறிஞர் மிரட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தே சொல்லியிருக்கிறது. இங்கே ஒரு அமைப்பு, அந்த இயக்கம், அந்த இயக்கவியலுக்கு எதிராகவே ஒரு ஏகாதிபத்தியம் வந்து மிரட்டுது அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய நாடுகளாகட்டும் அதனுடைய வல்லாதிக்க சக்திகளாகட்டும் வீட்டோ அதிகாரம் கொண்ட 5 நாடுகள் தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் தீர்மானிக்குது அப்படின்னா, நம்மெல்லாம் எதுக்கு வாழ்கிறோங்கிற கேள்வியும், நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மனிதாபிமான அடிப்படையிலையோ நம்முடைய உரிமைக்காகவோ யாருமே இங்கே குரல் கொடுப்பதற்கு வரமாட்டார்கள், நான் மட்டும்தான் நமக்கு நோக்கி வரக்கூடிய என்னை நோக்கி பாயக்கூடிய தோட்டாவை நான் மட்டுமே தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. ஸோ கரீம்கான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, நான் செய்ய வேண்டிய வேலையை சவுத் ஆஃப்ரிக்காவோட சேர்ந்து செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ வாழ்த்துக்கள் சொல்லலாம் அவருக்கு, கரீம்கான் அவர்களுக்கு. இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, நெதர்லாந்தில் இருக்குது. அதுவும் மக்களுக்கு கூடுதலாக சொல்ல வேண்டிய தகவல் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, அமெரிக்க துருப்புகள் இருக்காங்கல்ல காசாவில், அமெரிக்காவினுடைய அந்த கட்டுமான தளம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை அமெரிக்கா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்க துருப்புகள் ஏற்கனவே வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய IDF வந்து அடிச்சு துரத்துகிற மாதிரி, அமெரிக்காவினுடைய துருப்புகளை அடிச்சு துரத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான
செய்திகள் பரவுச்சு. இதற்கு ஹமாஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இப்போதைக்கு நாங்கள் அமெரிக்க துருப்புகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, பேக் டு பேக் வரக்கூடிய செய்தியில் நீங்கள் கடைசியாக அந்த வீடியோவில் பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா சில உண்மைகள் உங்களுக்கு விளங்கும். 2006 ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அமோஸ் அப்படிங்கிற நபர் தான் வந்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நபர். அவர் தான் இந்த 2006 இந்த உடன்பாடு போடுறதுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தார். இப்போவும் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இந்த பார்டர் பஞ்சாயத்தை எல்லாத்தையுமே பேசி முடிவுக்கு கொண்டு வர்றதாகட்டும், ஒத்த குண்டு கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையிலையும் ரொம்ப தீவிரமாக ஆமோஸ் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி. இடையில நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருந்தோம். எப்படின்னா, இஸ்ரேலுக்கு அவர் நேரடியாக போயிருந்தார், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களையும் சந்தித்திருந்தார். இந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக வந்து ரெண்டு பேர்ட்டையும் இருக்கிறது இந்த ஆமோஸ் அப்படிங்கிற நபர் தான். ஸோ இவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு அபரிமிதமான சக்தி இருக்குது, நினச்சதை முடிச்சிருவார் அப்படின்னு. ஸோ ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒன்று சைன் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. கூடிய விரைவில் அது பற்றிய செய்திகள் நமக்கு கிடைத்தால் நிச்சயமாக மக்களுக்கு சொல்லுவோம். ஈரான் முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய பிடியிலிருந்து விடுபட்டு அப்படியே சைனா பக்கம் போய் சாஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, 80-90% இந்த ஆயில் எல்லாமே டைரக்டாக இனிமேல் சீனாவுக்கு தான் போக போகுது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருந்த எண்ணெய் வர்த்தகம் நிறுத்தப்பட போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. அது மட்டும் கிடையாது, 1.5 மில்லியன் பேரல் இது எல்லாமே வந்து யாருக்கு போகுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு சீனாவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு. சீனா வந்து இந்த ஈரானுக்கு வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க கச்சா எண்ணெயில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வர்த்தக உறவு வந்து சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு வர்த்தக உறவு டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது நிச்சயமாக மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவை விட்டு விலகி மெல்ல மெல்ல அப்படியே ஈரான் சீனா பக்கம் சாய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதற்கு சீனா என்ன கைமாறாக செய்யப்போகிறது அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருக்கு. அதற்கான பதில் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தெரிய வரும். ஏன்னா இராணுவ உதவி அல்ல, இராணுவ தளவாடங்களுடைய உதவி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஈரானுக்கு. அந்த வகையில் ஈரான் வந்து இப்போது டிராகனுடைய வலையில் சிக்கப்போகுதா, இல்லை ஈரான் விரித்த வலையில் வந்து சீனா வந்து நட்புறவு நாடாக வந்து கலந்துக்க போதா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. அது நிச்சயமாக அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கலாம். எப்பா அந்த காசாவில் எப்பப்பா சீஸ் ஃபயர் வரும், போர் நிறுத்தம் எப்போ அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அதுக்கு ஹமாஸ் தரப்பில் நிறையா வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் அதை ஏற்றுக்கவே மாட்டார். நெதன்யாகுவினுடைய அந்த ஈகோ இடிக்கிறதுனால ஹமாஸினுடைய அந்த கோரிக்கைகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற செய்தி பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை இப்போ எகிப்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ எகிப்தும் கத்தாரும் சேர்ந்து இதை பெரிய அளவில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும், மொசாட் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் போய் கால்பதித்த விடயங்கள், அங்கேயே வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து உன்னிப்பாக நம்ம கவனிச்சுட்டு வரோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எக்வா சின்வாரை வந்து கைது செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சூசகமான ஒரு வார்த்தையெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக, இன்னும் 2-3 எக்வா சின்வாரை நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலுடைய IDF வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இப்படி எக்வா சின்வாரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பணைய கைதிகளுடைய விடுதலை அப்படிங்கிறது எளிமையாயிடும். அப்போ போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த டயத்தை கால்குலேட் பண்ணி ஹமாசனோட நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையை மொசாட் வந்து தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு எகிப்தில் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ பணைய கைதிகளை விடுவிச்சிட்டாங்க அப்படின்னா சீஸ் ஃபயருக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ பணைய கைதிகள் ஹமாசிடம் இருக்கும் வரை மட்டும்தான் சீஸ் ஃபயருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பெருத்த தகவல் வந்து மறுபடியும் ஒரு தடவை மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய ட்ரோன் போர் விமானங்கள் எல்லாமே எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னா கத்தாருக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால தான் கத்தார்லேருந்து ஹமாஸை வெளியேற்றி அவங்கள வேற ஒரு நாட்டில் முகாமிடுவதற்கான உத்தரவை கத்தார் பிறப்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள். ஸோ இது அமெரிக்காவினுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சவுதி அரேபியாவில் தன்னுடைய ஆயுதங்களை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை அமெரிக்கா ஏற்கனவே ஃபில்லப் பண்ணிருச்சு. இப்போது கத்தாரிடமும் அவங்க ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடைய இராணுவ தளவாடங்களை அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதனால தான் கத்தாருடைய அலுவலகம், அதாவது ஹமாஸினுடைய அலுவலகம் கத்தார்லேருந்து வெளியேற்றப்படுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை வந்து கத்தார் அரசு இன்னும் உறுதி பண்ணலை. அமெரிக்கா சைட்லேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் கூடிய விரைவிலேயே கத்தாரில் வந்து இராணுவத்தை அதாவது போர் விமானங்கள் எல்லாம் அங்கே அனுப்பி வைப்போம், இது கத்தாருடைய பாதுகாப்புக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்காவினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அவங்களுடைய வான்வெளி, சவுதி அரேபியாவினுடைய வான்வெளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னுடைய வான்வெளியை நீ பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அதிகாரம் அவங்களுக்கு வந்து இன்னொரு நாட்டுக்கு அவங்க கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட உத்தரவை வந்து அமெரிக்காவோடு அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. துருக்கி முழுக்க முழுக்க இந்த இஸ்ரேலுக்கான வர்த்தக உரக துண்டிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி. எதனால் இது துண்டிச்சாங்க அப்படின்னா, காசாவுடனான போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஏன் நீங்கள் செய்யலை, சீஸ் ஃபயருக்கான வாய்ப்பு ஏன் இல்லாமல் இருக்குது? ஸோ நீங்கள் இஸ்ரேல் வந்து சீஸ் ஃபயர் செய்கிற வரைக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக, அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள் வந்து உங்களுடனான வர்த்தக உறவை துண்டிக்கிறோம் அப்படின்னு துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் முறையாக அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியையும் மக்களுக்கு சொல்லணும். அதே நேரத்தில் துருக்கி வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அஜர்பைஜான் உள்ளிட்ட நாடுகளோட ரொம்ப நட்புறவில் இருக்கக்கூடிய நாடு. துருக்கி சொன்னாங்க அப்படின்னா அந்த கடல் வழியிலான பிரச்சனைகள் எல்லாமே பெரிய அளவில் எதிரொலிக்கும். ஸோ இஸ்ரேலோட அவங்க கொண்டிருக்கக்கூடிய வர்த்தக உறவை துண்டிச்சது அப்படிங்கிறது ஹவுதிகளுக்கு பெரிய அளவிலான மகிழ்ச்சி. ஹவுதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, செங்கடலில் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் நகர போகிறோம், எங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இரண்டாம் கட்டத்துக்கு நகர்கிறது, இது எல்லாமே ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை மையப்படுத்தி எங்களுடைய சகோதரர்களுக்காக நாங்கள் பெரிய அளவிலான காய் நகர்த்துகளை செய்கிறோம் அப்படின்னு ஹவுதியும் அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்னா, ஹமாஸ் மெல்ல மெல்ல நகர்ந்து அப்படியே அமெரிக்காவோடு நட்புறவு கொள்ள நினைக்கிறது, இஸ்ரேலை கலட்டி விட்டு விட்டு அமெரிக்கா வந்து ஹமாஸோடு ஒரு பிடிமானத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுது, இஸ்ரேலால் முழுமையாக ஹமாஸை அழிக்க முடியவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நெதன்யாகு தோற்றுவிட்டு அந்த இடத்துல புதிய ஒரு பிரதமர் வருவதற்கு இடைப்பட்ட காலங்களில் ஹமாஸோடு அவங்க ஒரு டைஅப் பண்ண போகிறாங்க அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் பேசியிருக்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அமெரிக்காவை பொறுத்தளவில் இஸ்ரேலோட தான் வந்து உறவு வைக்கணும், காசாவோட தான் உறவு வைக்கணும், ஹமாஸோட தான் உறவு வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு தேவை அந்த இடத்துல வந்து ஒரு ஆளுமை, அந்த இடத்துல நாட்டாமையாக நான் இருக்கணும். அப்போ யார் வந்து என்கிட்ட சரண்டர் ஆகிறாங்களோ அவங்கள நான் அடிமையாக பயன்படுத்திக்குவேன். அப்போது ஹமாஸ் அடிமையாக இருக்க தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து அடுத்தடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய பதில் அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ அந்த பதில் கிடைச்ச உடனே அதையும் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்ப்போம். ஏனெனில் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.